நேயர்களுக்கு வணக்கம். மதிய நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம். பிரித்தானிய பிரதமரை சந்தித்த இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர். பிரித்தானிய பிரதமர் ரிஷி சுனக் மற்றும் உயர் தலைவர்களை இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இந்த சந்திப்பின் போது இந்தியா இங்கிலாந்து உறவுகளை மேலும் வலுப்படுத்துதல் மற்றும் எதிர்கால திட்டங்களை செயற்படுத்துதல் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளது. இங்கிலாந்தில் காலிஸ்தான் ஆதரவு தீவிரவாதம் பற்றிய இந்தியாவின் நீண்டகால கவலைகளையும் இந்த சந்திப்பின் போது கேள்வி எழுப்பப்பட்டது. குறிப்பாக இங்கிலாந்தில் உள்ள இந்திய தூதர்களின் பாதுகாப்பு தொடர்பாகவும் கவலை எழுப்பியமையும் குறிப்பிடத்தக்கது. சுவிஸ் நடுநிலைத்தன்மை குறித்து பிரான்ஸ் பாராட்டு. சுவிட்சர்லாந்தின் நடுநிலைத்தன்மை குறித்து பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் பாராட்டு தெரிவித்துள்ளார். சுவிட்சர்லாந்தின் நடுநிலைத்தன்மையுடைய மரபுகளை மதிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். உக்ரைனுக்கு சுவிஸ் ஆயுதங்களை மீள் ஏற்றுமதி செய்வது தொடர்பில் பெரும் சர்ச்சை நிலை உருவாக்கியிருந்தது. இவ்வாறான ஓர் பின்னணியில் சுவிட்சர்லாந்தின் நடுநிலை கொள்கைகள் வரவேற்கப்பட வேண்டியது என்று பிரான்ஸ் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். தீவிரப்படுத்தும் ரஷ்யா. உக்ரைனில் இருந்து தப்பியோடும் ஆண்கள் பெரும் அதிர்ச்சியில் ஜெலன்ஸ்கி. போர் தொடங்கியதிலிருந்து உக்ரைனிலிருந்து சுமார் 20,000 ஆண்கள் வெளியேறியுள்ளார்கள் என்று சர்வதேச ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. சிலர் நாட்டை விட்டு வெளியேற ஆபத்தான ஆறுகளை நீந்தி சென்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏனையவர்கள் வெறுமனே இருளின் மறைவின் கீழ் வெளியேறியுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் 21,113 ஆண்கள் தப்பியோட முயன்றதாகவும் ஆனால் உக்ரைனிய அதிகாரிகளால் அவர்கள் பிடிபட்டனர் என்றும் கியூ உறுதிப்படுத்தியுள்ளது. ரஷ்யாவின் படையெடுப்புக்கு பிறகு 18 / 60 வயதையுடைய பெரும்பாலான ஆண்கள் வெளியேற தடை விதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. துருக்கிய பாராளுமன்றத்தில் ஸ்வீடனின் நேட்டோ முயற்சி தாமதம். ஸ்வீடனின் நேட்டோ உறுப்பினர் முயற்சி மீதான வாக்கெடுப்பை துருக்கிய நாடாளுமன்றத்தின் வெளியுறவு ஆணையம் தாமதப்படுத்தியுள்ளது. தலைவர் ஃபார்ட் ஆக்டே கமிஷன் மேலும் பேச்சுவார்த்தை நடத்துவார் என்றும் அடுத்த வாரம் மசோதாவை மீண்டும் அதன் நிகழ்ச்சி நிரலில் கொண்டு வரலாம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். எனினும் தெளிவான காலக்கெடுவை அவர் குறிப்பிடவில்லை. பிரித்தானியாவில் புகலிட கோரிக்கையாளர்கள் தொடர்பான சட்டம் தோல்வி. பிரித்தானியாவுக்கு சட்டவிரோத குடியேறிகளை ருவாண்டாவுக்கு நாடு கடத்தும் திட்டத்தை புதுப்பிக்க தனது சொந்த சட்டவிரோத குடியேற்ற சட்டத்தில் மாற்றங்களை செய்யுமாறு பிரித்தானியாவின் முன்னாள் உள்துறை அமைச்சர் சுயல்லா பிரேவர்மன் அழைப்பு விடுத்துள்ளார். தற்போதைய சட்ட கட்டமைப்புக்குள் படகுகளை நிறுத்த வாய்ப்பு இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார். ஐரோப்பிய ஒன்றியத்துடன் உறவுகளை மேம்படுத்தும் போலந்து. போலந்தின் புதிய அரசாங்கம் ஐரோப்பிய ஒன்றியத்துடனான உறவுகளை மேம்படுத்த முடியும் என்பதில் அமெரிக்கா மகிழ்ச்சி அடைந்துள்ளது. ஏற்கனவே மிகவும் வலுவாக இருக்கும் போலந்து அமெரிக்க ஒத்துழைப்பு இப்போது இன்னும் சிறப்பாக இருக்கும் என்றும் அவர் எதிர்பார்க்கிறார். பிரான்சில் உதவியாளருக்கு போதை மருந்து வழங்கிய செனட் சபை உறுப்பினர். பிரான்சில் உதவியாளர் ஒருவருக்கு போதைப்பொருள் வழங்கியதாக குற்றம் சாட்டப்பட்டு செனட் மேற்சபை அங்கத்தவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். 66 வயதையுடைய அவர் நேற்றைய முன்தினம் கைது செய்யப்பட்டுள்ளார். அவருக்கு 5 ஆண்டுகள் சிறையும் 75,000 யூரோக்கள் குற்றப்பணமும் அறவிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் மதிய நேரத்திற்கான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் இரவு நேர செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.